இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்புகள் யாரிடம் மாற்றம் வந்தால் நாட்டிற்கு முன்னேற்றம் வரும். அரசியலை நம்பும் அப்பாவி தொண்டனிடமா, திரைப்பட மோகத்தில் காலத்தை விரயமாக்கும் ரசிகனிடமா, கவர்ச்சி விளம்பரத்தில் ஏமாறும் பொது ஜனங்களிடமா, காதல் மோகத்தில் கரைந்து போகும் இளைய சமுதாயத்திடமா, சிக்கலுக்கு காரணமான சொந்த பந்தங்களிடமா? இதுதான் தலைப்பு. இந்த காதலில் சில நேரங்களில் ரொம்ப என்ன இடைஞ்சல் வருது அப்படின்னா, கோயம்புத்தூரில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு, அதை சினிமாவில் கூட வைக்க முடியுமாங்கிற அளவுக்கு எனக்கு பயமாக இருக்குது. இல்லை சில நேரங்களில் நிஜங்கிறது வந்து கற்பனை நிஜத்தை நெருங்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரூத் இஸ் ஸ்ட்ரேஞ்சர் தென் ஃபிக்ஷன் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு பொண்ணு லவ்வு, அந்த லவ் வந்தது காலங்காத்தால் அந்த வீட்டுக்கு வர்ற பால்கார பையனோ யாரோ ஒருத்தர்கிட்ட லவ் வந்துருச்சு, லவ் வந்து தப்பும் நடந்திருக்கும் போல இருக்கு. இப்போ வீட்டுக்கு தெரிஞ்சோடனே ஒரு நாள் வீட்டில் எல்லோரும் கதவை சாத்திட்டு அந்த பொண்ணை உட்கார வச்சு அவங்க அப்பா அம்மா தம்பி பாலை எல்லாம் டம்ளரில் ஊற்றி அப்புறம் ஒரு பொட்டணத்தை ஓப்பன் பண்ணால் அது பாய்சன். இப்போ அந்த அப்பா அம்மா சொல்கிறாங்க, எங்கள் கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக நீ மட்டும் குடிச்சிட்டு போயிடுறியா, இல்லை நாங்கள் மூணு பேர் குடிச்சிட்டு எங்கள் கௌரவத்தை காப்பாற்றிட்டுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு பார்த்தது அந்த சின்ன தம்பின்னா அதுக்கு ஒரே பாசம், அப்பா அம்மாவை விட தம்பி மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கவா அவன் போயிடுவானே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவனை அப்படியே பார்த்துட்டு அவனுக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு இந்த பொண்ணு கடகடன்னு வாங்கி குடிச்சிட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் அவங்க அடுத்த நாள் வேறு ஏதோ ஒரு வியாதியில் இந்த பொண்ணு போயிடுச்சுன்ட்டு அடக்கம் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த பையனை நினச்சி பாருங்கள், அந்த சின்ன பையனை, நம்ம அக்கா நமக்காக இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அவனுடைய பாதிப்பு அவன் மனசில் எந்த அளவுக்கு இருந்திருக்கும். இப்போ அதிலிருந்து அவனுக்கு அவங்க அப்பா அம்மா மேலேயே அவ்வளோ பெரிய வெறுப்பு வந்திருக்கும். ஸோ காதலில் சில நேரங்களில் கண்மூடித்தனமாக போகும்போது அதனுடைய விளைவு அவங்களோட மட்டும் போகிறதில்ல, அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சதிச்சிருது. குடும்பத்துக்கு அப்புறம் வந்து பின்னால் வர்றது எல்லாரும் ஒவ்வொருத்தரும் பார்க்கும்போது ஒவ்வொரு இதாக, இவங்க ஃபேமிலியை பற்றி உனக்கு தெரியுமா, இவங்க இந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை என்னென்னைக்கும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் லவ் பண்ணுறதுக்கு முன்னால் இது சரியாக வருமா வராதா அப்படிங்கிறத வந்து ஒரு தடவைக்கு பத்து தடவையாக யோசனை பண்ணிட்டு பண்ணணும் அப்படிங்கிறது தான் சொல்ல வர்றது. வாழ்க்கையை ரசிக்கணும்னா வஞ்சி கொடி வாசனை பட வேணும், வாலிபம் இணைக்கணும்னா பொண்ணை கொஞ்சம் ஆசையில் தொட வேணும், கண்ணியை தேடுங்கள் கற்பனை வரும், ஆமா ஆமா கண்டது ஆயிரம் காவியம் வரும், ஆமா ஆமா கண்ணியை தேடுங்கள் கற்பனை வரும், கண்டது ஆயிரம் காவியம் வரும், ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க, விட்டுடு தம்பி இது வேணாம் தம்பி, எத்தனை பேரு உங்களை நம்பி. அப்படி காதல் மோகத்தில் கரைந்து போகும் இளைஞர்கள் என்றைக்கு மாறுகிறார்களோ அன்றைக்கு தான் இந்த நாட்டிற்கு முன்னேற்றம் வரும். காதல் வந்தால் நம்மளும் உளருவான் பாருங்க சார், ஒரு சப்ப ஃபிகர் அப்படியே நிற்க வச்சு சொல்லுவான், உன் கண்ணு இருக்கு கண்ணு, ஆ கெண்ட மீன், அது கெண்ட மீன் இல்லைங்க மயூட்ட கண்ணு, உன் உதடு இருக்கே உதடு கோவை பழம், ஆ அது கோவை பழம் இல்லை லிப்ஸ்டிக் விட்ட உதடு, உன் பல்லு இருக்கே பல்லு, ஆ மாதுளை சுளை, அது மாதுளை சுளை இல்லை பத்து நாள் பல்லு விளக்காமல் இருந்தால் மாதுளை சுளை மாரி மஞ்சளாக தான் இருக்கும் அது, உன் புருவம் இருக்கு பாரு புருவம், அடேங்கப்பா அந்த வில்லை வளைத்தது போல் இருக்கடி, அது பியூட்டி பார்லரில் புடுங்கினதுன்னு இவனுக்கு தெரியுமா. நான் கேட்டேன், தம்பி காதல் வந்த உடனே இப்படிலாம் கவிதை எழுதுறீங்களடா என்னடா காரணம்னு, அதுக்கு சொன்னான் பாருங்க, அக்கோ மதுவை நாடியவன் போதையாகிறான், மாதுவை நாடியவன் மட்டும்தான் வாழ்க்கையில் மேதையாகிறான். காதலனுடைய தூய்மைய கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் நேரம், நாளும் கல்யாண ராகம் இந்த நினைவு சங்கீதமாகும், கவிதை அரங்கேறும் நேரம். அதே நேரத்தில் சொன்னாரு, ஏன் சோக கதைய கேளு தாய் குலமே, நம்ம தாய் குலமே இதை கேட்டாக்கா தாங்காது உங்க மனமே, ஆமா உங்க மனமே சந்தோஷம் எல்லாத்தையுமே மறந்து அவ பின்னால வந்தோன்னு எழுதுறாரு ஐயா தாங்க. அம்மா காதல் இருந்தாலே இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்குமா, ரெண்டும் சேர்ந்ததாம்மா காதல். கண்ணதாசன் சொல்லலையா, மலரைத்தானே நான் பறித்தது கைமுள்ளின் மீது ஏன் விழுந்தது,
உறவைத்தானே நான் நினைத்தது என்னை பிரிவு வந்து ஏன் அழைத்தது ரெண்டும் கலந்ததாமா காதல் எம்பண்டாட்டி எம்மேல வச்சுக்கிறது உண்மையான காதல் ஒரு சோசியார்கிட்ட போய் சோசியம் கேட்டிருக்கிற உனக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லை அதனால அனுமார் வாய்க்கு வெண்ணெய் போடுங்கன்னு சொல்லியிருக்கிறார் இவன் என்ன பண்ணியிருக்கணும் பத்து மாடு கறக்குது பாலை கறந்து தயிரை செலுப்பி வெண்ணெய் எடுத்துட்டு அனுமார் கோயிலுக்குள்ளே போகணும் நான் சனிக்கிழம்னாலும் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சு விட்டு உட்கார்ந்துருக்கிறேன் தோட்டத்துக்குள்ளே வந்து வெண்ணெய் என் வாயில் அப்புறேன் என்னாடி வாயில் ஒன்று அந்த வெண்ணெய் வைக்கிறேங்கிறேன் சோசியாரன் சொன்னால் அனுமார் வாயில் வெண்ணெய் அப்போ சொல்லி அங்கே அப்படின் என்ன இங்கே அப்படின் என்னங்கிற ஒரு நிமிஷம் அண்ணா ரொம்ப குடுத்து வச்சவருங்கய்யா ஏன்னா சில வீட்டில் கட்டினா புருஷனை புருஷனா வேண்டாங்கய்யா மனுஷனா கூட மதிக்கிறது இல்லை ஆனால் நம்ம அக்கா இவரை தெய்வத்துக்கு ஈக்குவலாக வச்சு வெண்ணையை அப்பி விட்டுருக்காரே நீ எல்லாம் ரொம்ப குடுத்து வச்சவங்கப்பா அவளுக்கு எதிர்பார்த்துக்கிட்டா இருக்கிற எப்போ போட்டாவ மாட்டி மாலை மாட்டலாம் தான் அவளும் பார்த்துக்கிட்டு இருக்கிறா ஒருத்தவனுக்கு காதலிக்கணும்னு ஆசை வந்துச்சு உடனே ஒரு லவ் லெட்டர் எழுதுதான் லவ் லெட்டர் எழுதி உடனே ஜெராக்ஸ் கடையில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணுகிட்ட கொடுத்தா அந்த பொண்ணு ஜெராக்ஸ் எடுத்து திருப்பி கொடுத்துருச்சு அடுத்தது என்ன ரயில்வே ஸ்டேஷனில் வேலை பார்க்குற பொண்ணுக்கிட்ட கொண்டு கொடுத்தா அந்த பொண்ணு 32வது வெயிட்டிங் லிஸ்ட்னு போட்டு கொடுத்துச்சு கடைசியில் கொண்டாட போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தா அந்த அம்மா தூக்கி உள்ளே வச்சுச்சு நண்பர்கள் வந்தாங்க ஏன்டா அப்படி போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டிக்கிட்டேன்னு அதுக்கு அவன் சொன்னான் மச்சான் எனக்கு லவ் பண்ணணும்னு ஆசை வந்துச்சு எங்கே லவ் லெட்டர் தரதுன்னே தெரிலடா போய் கொடுத்தேன்டா கடைசியில் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தா என்னை பிடிச்சி உள்ளே வச்சுட்டாங்கடா நாங்கள் ஏன்டா எங்கள்கிட்ட ஐடியா கேட்டிருக்கலாம்ல லவ் எப்படி தெரியுமா பண்ணணும் பிப்ரவரி 14ஆம் தேதி ஒரு பொண்ணை பாரு உன் மனசுக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்கோ அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு ரோஸ் வாங்கிட்டு போ அந்த ரோஸு அன்னைக்குன்னு பார்த்து வெறும் 5 ரூபா விற்கிற ரோஸு பிப்ரவரி 14ஆம் தேதி உனக்கு 50 ரூபாய்க்கு விற்கும் அந்த ரோஸை வாங்கிட்டு போய் அப்படியே கையில் கொடுத்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுன்னா நம்மளும் ஓகே நல்ல ஐடியான்னு சொல்லிட்டு 50 ரூபா அப்பா பையில் ஆட்டையை போட்டு எடுத்துகிட்டு அங்கேருந்து ஒரு ரோஸை வாங்கிட்டான் ரோஸை வாங்கி ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்த மாரி கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு அந்த ரோஸை வச்சுட்டு சொல்லி பார்க்குறான் ஐ லவ் யூன்னு கை நடு நடுங்கு நடுங்குது உடனே ஃபோன் பண்ணுறான் மச்சான் கை நடுங்குதுடா நான் என்ன பண்ணேன் கவலை விட்றா ஒரு கட்டிங் போடுறா கை நடுங்கிறது நின்றுடும்னா உடனே பார்த்தா ஒரு கட்டிங்கை போட்டான் ஒரு கட்டிங்கை போட்டுட்டு மறுபடி கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு ஐ லவ் யூண்ணா கையே ஆடலை மச்சான் நீ சொன்ன மாதிரியே கட்டிங்கே கையாடலடா அப்போ ஆஃப் அடித்தா எப்படா இருக்குன்னு ஒரு ஆஃப் அடித்தான் ஆஃப் அடிச்சுட்டு மறுபடியும் போய் கண்ணாடி முன்னாடி சொல்கிறான் ஏ இன்னும் அவளுக்கு ஐ லவ் யூ அவள் அக்காளுக்கே நான் ஐ லவ் யூ சொல்லுவேன் இனிமேண்ணா ஆஃபுக்கே அவன் அக்காளுக்கு லவ் சொல்கிறோம்னா ஃபுல் அடித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபுல் அடித்தான் பாருங்க குப்புறப்படுத்த அங்கேயே தூங்கிட்டான் இப்போ அந்த பொண்ணு அப்படியே சிரிக்கிறா இவன் அந்த சிரிப்பு எப்படி இருக்கான் புளியே அம்பழ மாட்டோம் பார்வையில் உழுக்குற நினச்சிக்கிட்டு கிட்ட வந்தா ஏண்டியம்மா சிலுப்புற பச்சை கிளியாட்டம் படபடத்து நடக்கிற பார்த்து புட்டு பக்கம் வந்தா ஏண்டியம்மா பறக்குற உனக்குன்னு தான் பிறந்தவனா பாரடி கண்ணு நீ பார்க்காம போனாலே நான் வெறும் மண்ணு அடி உனக்குன்னு தான் பிறந்தவனா பாரடி கண்ணு நீ பார்க்காம போனாலே நான் வெறும் மண்ணு அடி ரெட்ட சட அந்த ரெட்ட சட அந்த ரெட்ட சட பின்னலிட்டு யமன தூக்கிட்டு போற வேலைய சத்த நேரம் நில்லு உன் புருவத்துக்கு கீழே இருக்கும் கண்ணுக்குள்ள நான் இல்லையா தங்கமே நீ எனக்கு சொல்லு ஆசை தங்கமே நீ எனக்கு சொல்லு இப்படி புலம்பி கொண்டு காதலில் சிக்கி கொண்டு இருக்கின்ற இளைஞர்கள் என்றைக்கு கரை சேர்கிறார்களோ அன்றைக்கு தான் நம்மளுடைய நாடு முன்னேறும் நீங்க எதை பத்தி பேச போறீங்க கவர்ச்சி விளம்பரங்களில் ஆரறிவில் ஓரறிவு அவுட்டு ஆரறிவில் ஓரறிவு அவுட்டு இருக்கு ஐந்தறிவு நிலைக்கு மின்னா அதுக்கும் கூட டவுட்டு ஆரறிவில் ஓரறிவு அவுட்டு அடக்கமில்லா பெண்கள் சிலர் நடக்கும் எடக்கு நடையிலும் ஆதிகால பண்பை காற்றில் பறக்க விடும் உடையிலும் ஆரறிவில் ஓரறிவு அவுட்டு இந்த கவர்ச்சி விளம்பரங்களால் அன்னைக்கு எத்தனை பேர் ஏமாந்து சின்ன உண்ணம் ஆயிருக்கா தெரியுங்களா ஐயா 3 வயசு பிள்ளை அவங்க அம்மாட்ட விளம்பரத்திலே தான் பேசுது மம்மி சோறு போடு குழம்பு கொஞ்சம் ஊத்து ஆம்புலேட்டு போட்டு அப்பளமும் பொறிச்சு சூடாக எனக்குத்தான் சோறு போடு மம்மி ஆஹா சோறு போடுமா சோறு போடுமா மிஸ் சொல்லி கொடுக்குறாங்க ஸ்கூல்ல ஜானி ஜானி எஸ் பாப்பா ஈட்டிங் சுகர் நோ பாப்பா டெல்லிங் நைஸ் நோ பாப்பா ஓபன் இழுச்சுக்கிட்டு அங்கே ஒழுங்கா சொல்லுது
இங்கே வீட்டுக்கு வந்தோடனே அப்படியே டிவியில் விளம்பரமாக பார்க்குறது. பார்த்துப்புட்டு ஜானி ஜானி எஸ் பாப்பாவை அம்மாட்ட சொல்லுது, ஜானி ஜானி எஸ் பாப்பா ஈட்டிங் சுகர் நோ பாப்பா, ஜானி ஜானி எஸ் பாப்பா ஈட்டிங் சுகர் நோ பாப்பா, டெல்லிங் நைஸ் நோ பாப்பா ஓப்பன் யுவர் மவுத் ஹா ஹா ஹா. இந்த அழகு நிலைமனு ஒன்று விளம்பரம் உள்ளே வந்துச்சு பாருங்க. ஹாடாடாடா, போன வாரம் எங்கள் ஊரில் 10 மணிக்கு 15 கிளவிகள் எங்கேயோ பாத யாத்திரை கிளம்புன மாதிரி கிளம்பி போச்சுங்க. ஆத்தா எங்கே ஆடி ஆத்தாளுங்க கிளம்புறிய அப்படின்னு, நாங்கள் ஐப்ரோ டெவலப்மெண்ட் பண்ண போகிறோம், 70 வயசு கிளவியோ ஐப்ரோ டெவலப்மெண்ட் பண்ண போகுதான். அழகு நிலையத்தை விட்டு வெளியே வரும் பெண்களை பார்த்து விசில் அடித்து விடாதீர்கள், அது உங்களது பாட்டியாக கூட இருக்கலாம். கவர்ச்சியான விளம்பரம் இருக்க, அதில் நானும் ஒரு ஆள் தான். ஏன்னா எங்கள் சினிமாவில் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா படம் ஓடுதே இல்லையோ ரிலீஸ் அன்றைக்கே அமோக வெற்றி அப்படின்னு சொல்லி போட்டுருவான். கட்டுக்கடங்காத கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வசூல் மலை அப்படிமா, அங்கே போனால் பாதி தேட்டரில் எந்திரிச்சு எந்திரிச்சு போயிட்டே இருப்பான் பாதி ஷோவில். அப்புறம் 2 ரீல் 3வது ரீலுக்குள்ளே மச்சான் சிக்கிராத அப்படின்னு சொல்லி எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிட்டு இருக்கிறான். ஆனால் விளம்பரம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அவ்வளோ பயங்கரமாக விளம்பரம் வரும். என்னடா பண்ணுறதுன்னா அது எப்படியாவது இப்படி சொல்லிக்கலையே ஏதாவது கொஞ்சமாக அது கூட்டத்தை சேர்த்தலாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சினிமா மோகத்தில் சீரழிஞ்சிட்டு இருக்க ஒரு ரசிகனோட மாற்றம் தாங்க நம்ம நாட்டை முன்னேற்றோம். நம் வீட்டு பிள்ளைகளுக்கு பல் முளைக்கும் முன்பே அவர்களுக்கு மீசை முளைக்க வைத்து விட்டது இந்த சினிமானு. இந்த அழுக்கு திரை சலவை செய்யப்படுமா, இல்லை எனில் நமது மக்களை சுருள வைக்கும் திரைப்பட சுருளை எல்லாம் ஒரு தீக்குச்சிக்கு தின்ன கொடுப்போம்னு சொல்றாரு சார் ஒரு கவிஞர். அன்னைக்கு என்னோட காலேஜ்ல ஐயா அப்துல் கலாம் பர்த்டேக்காக மறுநடலாவான்னு என் கூட படிக்கிற பொண்ணுங்களை கூப்பிட்டேன், எவளும் வரல. கடைசியா நானும் என் ஃப்ரெண்டு ஒருத்தி மட்டும் போய் நட்டுட்டு வந்தோம். 2 மாசத்துக்கு அப்புறமா இன்னைக்கு சின்ன திரையில இருந்து வெள்ளித்திரைக்கு எதிர்நீச்சல் போட்டுட்டு இருக்காரே ஒரு நடிகர், அவரோட பர்த்டேக்கு கேக் கட் பண்றாங்க பொண்ணுங்கலாம் சேர்ந்து. எது ஒண்ணு நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தை பண்பாட நாகரிகத்தை சீரழிச்சிட்டு இருக்கோ அதை தானே இன்னைக்கு இருக்க ரசிகன் ரசிக்கிறான். ஆந்திரால நம்முடைய தமிழர்களை சுட்டு கொண்டா அதுக்காக போராடு, ஈழ தமிழர் பிரச்சனை இன்னமும் ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு இருக்கு அதுக்காக போராடு. அதுக்காகலாம் திரளாத ஒரு கூட்டம் நம்முடைய தமிழ்நாட்டுல ஒரு நடிகரோட படம் வெளிவரலனா திரளுதுன்னா எங்க போயிட்டு இருக்கு நம்முடைய நாடு? இப்படிப்பட்ட ரசிகன் மாறினாதாங்க நம்ம நாடு முன்னேறும். இன்னைக்கு மாநாடு நடத்துவாங்க பாருங்க, தலைவர் அழைக்கிறார் அப்படின்னு வானலாவிய கட்டோட்டு வச்சிருப்பான். ஆடு மாடுகள் அடைச்சு கூட்டிட்டு போற மாதிரி விட்டிய விட்டிய காரிலையும் பஸ்லையும் அடைச்சு கூட்டி கொண்டு போய் ஒரு இடத்துல இறக்கி விட்டுருவாயா. தலைவர் வருவார், எப்படி வருவார் தெரியுமா? ஏசி கார்ல வருவார், ஏசி ரூம்ல உட்காருவார், ஏசி சேர்லயே வந்து உட்காந்து பேசிட்டு போயிருவாரு. அவருக்காக அங்க வெயில்லையும் மழையிலையும் நாய் மாறி காத்து கிடக்குறான இந்த அப்பாவி தொண்டை இவங்கிட்ட தேவையில்லையா மாற்றம்? நானும் இப்படிதான் தொண்டர்கள் எல்லாம் கூப்பிட்டு உரிமைக்கு குரல் கொடுப்போம், நட்புக்கு தோள் கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம்னு. அதுல ஒரு ஆள் எந்திரிச்சு கேக்குறாரு, இம்மா வாய்கிட்டே பேசுறியே அவசரத்துக்கு நீ கடன் கொடுப்பியா, எங்க மாற போறான் ஐயா? அன்னைக்கெல்லாம் நம்ம காந்திக்கு தகுதியாக இருந்தோம், நமக்கு காந்தி கிடைச்சார். காமராஜருக்கு தகுதியா இருந்தோம், நமக்கு காமராஜர் கிடைச்சார். தந்தை பெரியாருக்கு தகுதியா இருந்தோம், பெரியார் கிடைச்சார். பேரறிஞர் அண்ணாவுக்கு தகுதியா இருந்தோம், அண்ணா கிடைச்சார். இன்னைக்கு நாமும் தகுதியா இல்ல, நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிற தலைமையும் தகுதியா இல்லைன்னு சொல்லி மாற்றம் ஒன்று ஏற்பட வேண்டுமானால் அரசியலை நம்பி வீணாய் போய் கொண்டிருக்க கூடிய இந்த அப்பாவி தொண்டை இவங்கிட்ட தேவையில்லையா ஐயா மாற்றம்? மாறுதல் ஒன்றே உலகில் மாறாதது, அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி தொண்டர்கிட்ட எல்லாம் அதுக்கான ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும். ஐயா முதல்ல எல்லாம் எந்த ஒரு நல்ல பொருளுக்கும் விளம்பரம் தேவையில்லை, ஆனால் இன்னைக்கு விளம்பரம் இல்லைனா அந்த பொருள் நல்ல பொருள் இல்லைன்னு நம்மளே முடிவு பண்ணிடுறோம். இன்னைக்கு சாமிக்கு விளம்பரம், ஆசாமிக்கு விளம்பரம், மண்ணுக்கு விளம்பரம், பொண்ணுக்கு விளம்பரம், தண்ணிக்கு விளம்பரம், தங்கத்துக்கு விளம்பரம், கல்லுக்கு விளம்பரம், செல்லுக்கு விளம்பரம். ஐயா இன்னைக்கு நாம எந்த ஒரு பொருள் சும்மா இலவசமா யாருக்கும் கொடுக்க மாட்டோம், ஆனா ஒரு பொருளுக்கு 5 பொருள் இலவசம்னு சொல்றானே, அப்ப வாங்குற நாம முட்டாளா கொடுக்கற அவன் முட்டாளா? நான் டிவி விளம்பரத்துல ஒன்னு பார்த்தேன், ஒரு பொண்ணு அழகழகா சேலையை கட்டிட்டு நடந்து போச்சு, ஆனா நாமளும் இப்படி கலர் கலரா வாங்கி கட்டுனா நம்ம வீட்டுக்கார சந்தோஷப்படுவார்னு ஒரு 10 சேலை வாங்கினேன். அந்த சேலைய ஒரே தண்ணியில தாங்க ஐயா போட்டெடுத்தேன், கரும முடிச்ச துணி கருத்துணிக்கு கூட ஆகல, அப்படியே தலையை சுத்தி போட்டுட்டேன்.
நம்ம பொண்ணுங்க அம்மா பத்தி நினைக்கறங்களோ இல்லையோ அழக பத்தி நினைக்காம இருக்கவே மாட்டாங்க விவசாயத்தை பார்க்கறங்களோ இல்லையோ விளம்பரத்தை பார்க்காம இருக்கவே மாட்டாங்க அமேசான் காட்லயே தயாரிக்கப்பட்ட பொருளும்மா கடைசில அது அமைச்சிக்கறல தயாரிக்கப்பட்டதா இருக்கும் உங்கள அழகா காட்டுன்னு சொல்லுவான் அது ஆளையே மாத்தி காட்டிடும் ஐயா அடுத்தவனுக்கு தெரியாட்டி பரவால கட்டின புருஷனுக்கு தெரிய வேண்டாமா நம்ம பொண்டாட்டி இதுன்னு ஐயா எங்க பாட்டிக்கு அச்சத்துதுன்னா என்னன்னு தெரியாது எங்க அம்மாக்கு அச்சத்துதுன்னா என்னன்னு தெரியாது ஏ எனக்கே இத்தனை வருஷமா தெரியாது ஆனா புதுசா ஒண்ணு முளைச்சிருக்குது அன்னைக்கு வாங்கினா தான் தங்கம் சேருமா அடுத்த நாள் வாங்கினா சேராதாம் மின்சாரத்தை மிச்சம் பண்ணா நாட்டுக்கு நல்லதா சேதாரத்தை மிச்சம் பண்ணா வீட்டுக்கு நல்லதா நகையே வாங்காத உன் வாழ்க்கைக்கு நல்லதுங்கிற நான் ஒரு விளம்பரத்துல ஒரு நடிகர் அவங்க அம்மா மடியில படுத்துட்டு விளம்பரம் பண்றாங்க அதுக்கு 2 கோடி வாங்கி இருக்காரு அவங்க அம்மா அவங்க பையன் கூட நடிக்கிறதுக்கு 1 கோடி வாங்கிட்டாங்க இது அவங்க தொழில் ஆனா இத நம்பிட்டு நம்மாலே அதே கடையில தான் நகை வாங்குற கியூல நிக்கிறோம் இத குடிச்சா உங்க பையன் புத்திசாலியாவா அத குடிச்சா உங்க பையன் அறிவாளியாவா விளம்பரம் பண்றாங்க அப்படி அவன் குடிச்சு குடிச்சு புத்தி கூர்மையானே பரவாலையே கும்பகர்ண மாதிரி குண்டு குண்டா தான் ஆயிட்டு இருக்கிறான் நம்ம உடம்புல எதை அடைச்சு வச்சாலும் பிரச்சனை தான் அதை அப்பப்ப ரிலீஸ் பண்ணிடணும் அதே மாதிரி நம்ம டப்பாலையும் பாக்கெட்லையும் பாட்டிலையும் அடைச்சு வைக்கிற எந்த ஒரு பொருள் நமக்கு பிரச்சனை தான் இன்னைக்கு கேன்சர்ல தினமும் 1300 பேர் செத்துட்டு இருக்காங்க ஐயா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இந்த ஆரோக்கியமற்ற உணவுங்கிறான் எங்க பாட்டிக்கு சாகும் போது 80 வயசு ஆனா சாகர வரைக்கும் அம்புட்டு ஒரு சுறுசுறுப்பு 10 பிள்ளை பெற்றிருக்காங்க என்ன பாட்டி நீங்க நான் சாப்பிட்டீன்னு கேட்டா காலையில ராகி கூழ் மதியான கம்பஞ்சோறு இட்லி தோசை எல்லாம் நாங்க தீபாவளி பொங்கல் தான் பார்த்தோங்கிறோம் ஆனா நாம இன்னைக்கு தினம் ஒரு உணவும் பைத்துக்கு ஒரு ஐட்டத்தையும் சாப்பிட்டு ஒரு பிள்ளை பெற்றிருக்கிறக்குள்ள அல்லோலப்பட்டு கில்லோலப்பட்டு போயிடும் ஐயா இன்னைக்கு மக்கள் சாப்பிட்ற உணவை மக்கள் தேர்ந்தெடுக்கிறதுல மார்க்கெட் தேர்ந்தெடுக்குதான் விளம்பரம் பண்றவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க அப்ப நம்ம வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு பாத்தீங்களா இதனாலதான் சொல்றேன் கவர்ச்சி விளம்பரத்தை கண்டு மக்கள் ஏமாந்து போக கூடாது சமுதாயத்துல ரெண்டு வகை மக்கள் இருக்காங்க தெரியுங்களா ஒண்ணு இந்த விளம்பரத்தை காட்டி மக்களை எப்படி எல்லாம் ஏமாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் போட்டு யோசிக்கிற ஒரு கூட்டையா இன்னொன்னு என்ன தெரியுங்களா அந்த விளம்பரத்தை பார்த்து எப்படி எல்லாம் ஏமாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு கூட்டம் எங்க பக்கத்து வீட்டுல ஒரு அக்கா இருக்காங்க எங்க அம்மா போன மாசம் அந்த அக்கா வீட்டு பக்கம் போனாங்க என்னம்மா கழுத்துல போட்டிருந்த செயினை காணா வெறும் கயிறு மட்டும் போட்டிருக்க அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அந்த அக்கா சொல்லிச்சாமா இல்லக்கா டைமே சரியில்லை வீட்டுக்காருக்கும் வேலை இல்லை ஊரை சுற்றி கடனாக இருக்கு ஏதோ டிவியில் எந்திரமாமா வாங்கி வீட்டுக்கார் கழுத்தில் போட்டால் செல்வம் கொளிக்குன்னு சொல்கிறாங்க கடன் தீருன்னு சொல்கிறாங்க அதனால தான் இந்த செயினை கொண்டே அடமானம் வச்சு வீட்டுக்கார் கழுத்தில் இந்த எந்திரத்தை வாங்கி போட்டேன்னு சொன்னாங்களாம் ஐயா நான் கேட்குறேன் இப்படி இந்த எந்திரம் தந்திரம் மந்திரத்தை நம்புற மக்கள் ஏன் அதனோட அறிவை நம்புறதில்ல உழைப்பு நம்புறதில்ல அதனால தான் ஏன் சொல்றேன் இந்த விளம்பரத்தை நம்பி ஏமாற இந்த பொதுஜனங்கள்கிட்ட மாற்ற வரணும்னு சொல்றியா விளம்பரத்தை பார்த்து பணத்தை விரைய செய்யலாம் காலத்தை விரைய செய்யலாம் உழைப்பை விரைய செய்யலாம் ஆனா உயிரை விரைய செய்யலாம் ஐயா மருத்துவமனையை விளம்பரமாக்கி மருத்துவத்தை பணமாக்கி மக்களின் உயிரை உறிஞ்சி குடிக்கின்ற எத்தனையோ மருத்துவமனை வந்துருச்சு ஐயா ஐயா முதல்ல பெண்கள் எதுக்கு தெரியுமா ஆசைப்பட்டாங்க நகைக்கு ஆசைப்பட்டு நகைக்கடையா போனாங்க புடவைக்கு ஆசைப்பட்டு புடவை கடையா போனாங்க இப்பெல்லாம் எது தெரியுமா ஆசைப்படுறாங்க ஸ்லிம்மா ஃபிட்டா இருக்கணுமாமா ஐயா இப்படிதான் சென்னையில அமுதான் ஒரு அக்கா பேர் வயசு 38 போன வருஷம் உடம்பு எடையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரி போறாங்க டாக்டர் என்ன சொல்றாரு ஒரே ஒரு மைனர் ஆப்ரேஷன் பண்ணா போதுமா உங்க எடை பாதிக்கு பாதி குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அந்த அக்காவுக்கு ஆப்ரேஷன் பண்றாங்க ஒரு வாரம் ஆச்சு ஆப்ரேஷன் முடிஞ்சு அந்த அக்காவுக்கு வயிற்றுல மறுபடியும் வலி எடுப்புறது மறுபடியும் அந்த டாக்டர்கிட்ட போகிறாங்க டாக்டர் சொல்கிறாரு ஆப்ரேஷன் பண்ண உடம்பு வயிறெல்லாம் புண்ணாக இருக்குது இன்னொரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணால் போதும் அப்படிங்கிறாரு அந்த அக்கா அதையும் நம்பி ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க மறுபடியும் வீட்டுக்கு வராங்க மூச்சு விடுறதுல ப்ராப்ளம் ஏற்படுது வேற ஒரு பெரிய டாக்டர்கிட்ட போகிறாங்க அந்த டாக்டர் சொல்கிறாரு இல்லைம்மா நுரையீரலாம் பாதிக்கப்பட்டிருக்கு மூச்சு விட முடியாது இன்னமே அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் இது முடியாது வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி தாட்டி விட்டுறாரு அப்படி அந்த அக்கா இருந்து 3வது நாள் அந்த அக்கா கோமா ஸ்டேஜுக்கு போய் இப்போ 9 மாசமா கோமா ஸ்டேஜ்ல இருந்து மே 13ஆம் தேதி இறந்து போயிட்டாங்க ஐயா
அதனால தான் சொல்றேன் இந்த விளம்பரத்தை நம்பி பணத்தை விரைய செய்யலாம் காலத்தை விரைய செய்யலாம் உழைப்பு கூட விரைய செய்யலாம் ஆனா உயிரை விரைய செய்யக்கூடாதுன்னு சொல்றையா இப்ப தம்பி சொன்ன மாதிரி கவர்ச்சி விளம்பரத்துல போலி டாக்டர்கள் பெரிய போயிட்டாங்கயா போன வாரத்துல எங்க ஊர்ல ஒரு அம்மா டாக்டர் கிட்ட போய் டாக்டர் ஒரு வாரமா எனக்கு வயிறு சரியில்லை அப்படின்னு இருக்குது உடனே டாக்டர் பார்த்து வயிறு சரியில்லைன்னா என்னம்மா இட்டுக்கு தான் நச்சுன்னு இருக்குது அப்படின்னு இருக்காருயா கடைசியில் பார்த்தா போலி டாக்டர்யா பிடிச்சி உள்ள ஓட்டிருக்காங்க இந்த சினிமாவை பார்த்து உண்மையிலேயே கோயம்புத்தூர் பக்கத்துலீங்க ஒரு கிராமத்தில் ஒரு தோட்டச்சாலையில் இருக்கிற புள்ள வேண வேலையை பாருங்க அந்த புள்ள பிஇ கடைசி வருஷம் படிச்சுட்டு இருந்ததுங்க வீட்டுக்கு தெரியாம ரெஜிஸ்டர் கல்யாணம் பண்ணி தாலியும் தொங்குட்டுருச்சு ஒரு வருஷம் முடியற வரைக்கும் அந்த புள்ள தாலி ஓட்டுருக்குதுன்னு அவங்க அப்பனா தாக்கு தெரியலீங்க பிஇ முடிச்சுதுங்க அவங்க அப்பா காட்டையெல்லாம் விற்று 100 ரூபாவும் நகையும் பண்ணி நம்ம உள்ளக்கு நல்லா கல்யாணம் பண்ணலான்னு சொல்லி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க 150 பேர் வந்து வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க ஒரு அரை மணி நேரத்தில் 4 கார் வருது ஒரு ஐயன் இறங்கி வந்து என்ற ஒண்டாட்டி அனுப்புன்னு கேட்குறேன் இன்னொரு ஆள் இறங்கி வந்து வேற என்ற மருமக என்ற பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறேன்னு சர்டிஃபிகேட்டை காட்டி என் மருமகளை அனுப்புன்னு கேட்குறானுங்க அந்த அப்பா நாத்தாளுக்கு எப்படி இருக்கு நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க 21 வருஷம் பெத்து வளர்த்தன அப்பா நாத்தா நடவனமாக இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னும் ஒரு புள்ள இருக்குதுங்க அதை விடா இந்த புள்ள அரை மணி நேரம் இங்கே நடக்கிற கூத்தையெல்லாம் பார்த்துட்டு முன்னால் இருந்த கிணத்துக்குள்ளே எட்டி குதிச்சு செத்து போச்சுங்க உன்னோட வாழ்க்கையே வந்து சினிமாவில் நடக்கிறத உண்மையின் நம்பினதுனால போச்சா இன்னைக்கு ஒரு சினிமா வந்திருக்குதுங்க லிவிங் டுகெதர் ஆமாங்க கல்யாணமும் பண்ணிக்க வேண்டாம் தாலியும் கட்டிக்க வேண்டாம் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துக்கலாம் பிடிக்கலின்னா விட்டு போட்டு போயிடலாம் நம்ம கலாச்சாரம் எந்த ஒரு நாடி போயிட்டு இருக்குது நீங்களே யோசனை பண்ணி பாருங்க இந்த ரசிக மாறினாத்தானுங்க சமுதாயத்தில் முன்னேற்றம் வரும் சினிமாவுக்கு போகணுன்னா முதல் எடுத்துன்னா குடி குடியை கெடுக்கும் அப்படின்னு சொல்லி போட்டுறாங்க ஆனால் சினிமாவில் 80 சீன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அதில் 30 சீனு புட்டியோட தான் அலையிறாங்க இதை பார்க்குற நம்ம வையன் என்ன பண்ணுறான் தெரியுங்களா எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு அரசு பள்ளியில் 6வது படிக்கிற பையனோட பைக்கெட்டில் குவார்டர் பாட்டில் இருந்துச்சுங்க இந்த ரசிகம் மாற வேண்டாமா ஒரு நாள் சென்னையில் பிரம்மாண்டமான கூட்டங்க எள்ளு போட்டால் எள்ளெடுக்க முடியாது நான் என்ன நினைச்சேன் தெரியுங்களா ஏதோ அந்த மீனவர் பிரச்சனைக்காக போராட வந்திருக்கிறாங்க போல இருக்குது அப்படின்னு நினைச்சனுங்க ஆனா இல்லை வேற ஏதோ மது ஒழிப்பு பிரச்சாரத்துக்காக வந்திருப்பாங்க போல இருக்குதுன்னு நினைச்சா இல்லைங்க வடநாட்டிலிருந்து ஒரு 4 நடிகர்கள் வந்திருந்தாங்க அவங்கள பார்க்கறதுக்காக வேகாத வெயில்ல வெக்கம் கெட்டு போய் நிக்கிறையே தமிழா நீ மாறினா தானே இந்த சமுதாயம் மாறுன்னு கேட்கிறேன் நானு சினிமாவில் ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னா சில நேரங்களில் அவங்களுடைய அபிமான ஹீரோக்கள் அவங்கெல்லாம் சிலது நல்ல காரியங்களும் அப்பப்போ பண்ணுறாங்க எனக்கு நான் சின்ன பையனாக இருக்கும்போது அந்த சீனா யுத்தம் வந்தப்போ நம்ம சிவாஜி சார்லேருந்து எல்லா நடிகர் நடிகைகள் நிறைய பேர் ஜெமினிலேருந்து எல்லாருமே பார்டரில் போய் அங்கே இருக்கிற அந்த இராணுவத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு இருக்காங்களே இராணுவ வீரர்கள் அவங்களுக்கு ஒரு உற்சாகம் கொடுக்கணுங்கிறதுக்காக போய் 3 நாள் 4 நாள் அங்கே நாடகமெல்லாம் நடத்தி அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணிட்டு வந்திருக்காங்க அதே மாதிரி சினிமா நடிகர்களுடைய அவருடைய பிறந்தநாள் அப்படின்னு சொல்லும்போது எத்தனையோ பேர் ரத்த தானம் பண்ணுறதோ இல்லை மற்ற அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுற மாதிரியோ நிறைய பண்ணிட்டுருக்காங்க சினிமா நடிகர்கள் கூட நிறைய பேர் வந்து அவங்க மேலே எனக்கு ரசிக மன்றமாக இருக்கிறத விட நட்பணி மன்றமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நட்பணி மன்றமாகவும் மாற்றிட்டுருக்காங்க அதனால் ரசிகர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஒரு சில இடங்களில் ஒரு சிலர் கொஞ்சம் வெறித்தனமாக இருப்பாங்க அது எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியதான் ரசிகர்லேயும் சரி தொண்டர்லேயும் சரி அப்படி வெறித்தனமாக இருக்கிறாங்க அதுக்காக வந்து ஒட்டுமொத்தமாக ரசிப்பு அப்படின்னு இல்லாமல் சொல்ல முடியாது ஏன்னா ரசிகர்கள் இருக்கிறதுனால தான் இப்போ ஒன்றும் இல்லை எனக்கே 40 வருஷம் சினிமாவில் இருந்து சர்வீஸ் ஆகி போச்சுன்னு சொல்லி பாண்டிச்சேரி ரசிகர் மன்றத்துக்காரங்க வந்து எனக்கு வந்து போன மாதம் பெரிய ஒரு விழா எடுத்தாங்க அவங்களுக்கு நான் ஒன்றும் பண்ணல அவங்களே வந்து சினிமாவில் இருக்கிறவங்களெல்லாம் கூட சினிமா யூனியனில் இருக்கிற டைரக்டர்ஸ் அவங்களே எல்லாத்தையும் கூப்பிட்டு போனாங்க கூப்பிட்டு போய் பாண்டிச்சேரியில் வச்சு பெரிய பெரிய ஆளு எஸ்பி முத்துராமன் இவங்கெல்லாம் வர வச்சு எல்லாத்தையும் வச்சு விழா எடுத்தாங்க நான் ஒன்றுமே பண்ணல ஆனால் அவங்க என்னென்னா 40 வருஷமாக இருந்துகிட்ருக்கிறதுனால கூடவே இன்னொன்று என்ன பண்ணாங்கன்னா அன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு வாழ்நாள் சாதனையாளர் விடுது அது இதுன்னு நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பண்ணாங்க இது எல்லாமே அவங்க சொந்த செலவில் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது என்னென்னா அவங்களுடைய உண்மையான ஒரு விசுவாசத்தை காமிக்கிறதுக்காக பண்ணுறாங்க ஸோ அந்த நாளில் நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சாங்க அதனால் அந்த மாதிரி ரசிகர்கள் இருக்கிறது வந்து என்ன மாதிரி ஆட்கள் பெருமையாக கூட நினைப்போம் அதனால் ரசிகர்கள் எல்லாமே தப்பான ஆட்கள்னு சொல்ல முடியாது
உங்கள் கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய முகவரி: வேந்த டிவி, எண் 35, நார்த் போல், கலைமகள் நகர், 3வது பிரதான சாலை, இக்காட்டுத்தாங்கல், சென்னை 32. தொடர்புக்கு 0444-222-5524.